வணக்கம், வெல்கம் டு எல்பி கிச்சன். இப்போ ஒரு வடைக்கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன், கடலை பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிக்க போகிறேன். இப்போ இதை கடலை மாவு அரைச்சோம் பார்த்தீங்களா, வடைக்கறிக்கு அதை அப்படியே எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். சின்ன சின்னதாக போட்டு வடை மாதிரி, போண்டா மாதிரி பொரிச்சுக்கிட்டால் போதும். பக்கோடா எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ இது தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம். இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அதாவது 1/5 நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டுக்க வேண்டியதான், போட்டு அதிலே வதக்கிக்க வேண்டியதான். வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சம் புதினாவையும் போட்டு 1 வதக்கு வதக்கிக்க. இதுலேயே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டு வதக்கணும். இந்த கொஞ்சம் 1/3 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அப்படியே வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு, வெங்காயம், புதினா எல்லாம் போட்டிருக்கோம், அது அப்படியே வேகட்டும். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொரிச்ச பக்கோடாவை எடுத்து அதில் போட்டணும். வடை அப்படி நல்லா வேகணும். வடைக்கறிக்கு இது கடைசியாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார்பூ 4 1/5 பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். நைஸாக ஆக்கக்கூடாது, 1/5 ஆக்கி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போடணும். போட்டால் நல்லா மணமாக இருக்கும். பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவையும் மேலே தூவிட்டேன். இந்த மாதிரி நுணுக்கி போட்டு பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும். வடைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.